மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருமணம் பகுதியில் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு சாரதா தேவி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லிட்டு அப்படின்னு ஞானியருடைய திருமணம் அவர்களுடைய வாழ்க்கை முறை அவர்களுடைய தியாகங்கள் இதை பற்றி பேசிக் கொண்டு வருகின்றோம் ஏனென்றால் நம்ம மனித வாழ்க்கையில சுகமாக இருக்கலாம் ஆனந்தமாக இருக்கலாம் ஆனா தியாகங்கள் அப்படின்ற ஒரு உணர்வு தியாகம்ன்றதும் முக்கியம் ஒரு சின்ன ஒரு பிடித்த உணவை கூட குழந்தைக்காக நம்ம கொடுப்போம் அது தியாகம் ரொம்ப சாதாரணமாக தெரியும் ஏன்னா அது நம்ம குழந்தை அதே மாதிரி அந்த தியாகம்ன்ற உணர்வை வந்து நம்ம குடும்பத்தில் இருக்க மற்றவர்களுக்கு ஏன் பிறருக்கும் கொடுப்பதுன்ற தான் அது ஞானியரளவு நம்ம உயர்வடைகின்றோம் நம்முடைய ஆன்மா உயர்வு பெறுகின்றது ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஈன்ற அற்புதமான அருள்மணி நம்முடைய சந்திரமணி அம்மையார் அவங்களுக்கு எப்படின்னா

கடவுள் தேர்ந்தெடுக்கும் தாயும் அந்த அளவு பெரியவளாகத்தான் இருப்பாள் அந்த அளவு பெரிய மனம் கொண்டவளாகத்தான் இருப்பாள் அந்த மாதிரி இருக்கிற ஒரு கருணையான ஒரு தீ அப்படி இருக்கக்கூடிய அந்த அருள்மணி வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு செல்கிறார்கள் அங்க பரமஹம்சருடைய தந்தை கயான திருமால் கோயிலுக்கு போகும்பொழுது அவருக்கு அசரீதி இந்த மா சிவன் கோயிலுக்கு போகும் பொழுது பார்த்து கொண்டே இருக்கின்றார் அப்ப ஏதோ ஒரு வகையான ஏதோ ஒன்று வந்து தன்னுடைய வயிற்றில் கலந்தது போல அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டதான் இதே மாதிரி ஒரு ஒத்த சிந்தனை எங்க இருக்கோன்னா ஹரிஹரசுதன் சித்தன் ஐயப்பன் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வணங்கக்கூடிய ஐயப்பன் வாழ்க்கையிலும் பார்த்தீர்கள் என்றால் ஐயப்பனுடைய தாயும் தந்தையும் ஒருவர் சிவபக்தர் இன்னொருத்தங்க வந்து வைணவர் அவங்க இரவரும் அதே மாதிரி வணங்கும் பொழுது சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து கொடுத்த ஒரு அற்புத மாணிக்கம் தான் ஐயப்பன் அதே மாதிரி இங்க சிவனருளால் ஏதோ ஒரு பெரிய ஒரு அற்புதமான சக்தி தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இந்த அம்மையாருக்கு உணர்வு இது மாதிரி இன்னும் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் அண்ணம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு பாடல் சொன்னா ஓ அவரான்னு சொல்லிடுவீங்க பிரம்மம் ஒன்றுதான் பர பிரம்மொன்றுதான் பிரம்மம் உக்கட்டே அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொன்ன மாதிரி சுந்தர தெலுங்கினில் திருப்பதி கோவிந்தன் மீது பாடியவர் தான் அண்ணமையா அவருடைய தாய்க்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லைன்னு அவர் ரொம்ப வருந்தி அழும் பொழுது ஒரு நாள் வந்து தன்னுடைய வயிற்றில் இறைவனுடைய நந்தகி அப்படின்ற வாழ் இறைவனுடைய ஒவ்வொரு ஆயுதங்களுக்கும் அற்புதமான நாமம் உண்டு சு சுதர்சன ஆழ்வார் இருப்பார் பாஞ்சசன்னியம் இருக்கும் கோதம்தான் அப்படின்றது வந்து அந்த வில்லினுடைய பெயர் அப்படி அவருடைய வாளுக்கு நந்தகின்னு பெயர் அந்த நந்தகீன்ற வாழ் வந்து அந்த தாயார் வயிற்றில் சென்றது மாதிரி ஒரு உணர்வு அந்த அண்ணமையாவை நந்தக்கியின் ஸ்வரூபமாகவே சொல்லுவார்கள் அது மாதிரி இவர்களுக்கு ஏதோ ஒரு ஜோதி பிழம்பு தன்னுடைய வயிற்றில் சென்றது போன்ற ஒரு உணர்வு வருகிறது இப்படியாக இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் ஒரு சில அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கின்றன அவர் கருத்தரிக்கின்றார் அது மட்டுமல்ல அவருடைய கண்களில் சிவ தேவஸ்வரூபங்கள் படுகின்றன ரொம்ப கிரீடத்தோட இவங்களுக்கு ஒரு மாதிரி இது என்ன கிரீடத்தோட எல்லாம் இருக்காங்க மக்கள்லாம் சாமானியர்களாக தானே இருப்பாங்க ஏன்னா இது வந்து ஒரு தேவதை மாதிரி இருக்கு இது மாதிரி தேவதைகளுடைய காட்சிகள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கின்றன இப்படியே இருக்கும் பொழுது ஒரு நாள் அவருக்கு அன்ன வாகனத்தில் ஒருவர் வருகிறார் வந்து இவர்களையே பார்த்து கொண்டிருக்கின்றாராம் கிரீடம் வைத்துக் கொண்டிருக்கின்றார் அண்ண வாகனத்தில் வருவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைவாணியினுடைய கணவன் நான்முகன் வந்து இந்த அம்மாவை பார்த்துட்டே இருக்காராம் இவங்களுக்கு யாரோ அது ஒரு தெய்வ புருஷன் மாதிரி தெரியுது நேரா போனாங்களாம் போன உடனே நீங்க பார்த்தா ஒரு தெய்வம் மாதிரி இருக்கீங்கன்னு பேசுறாங்க ஆமா நான் தான் நான்முகன் சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு அப்படி மட்டும் நம்ம கிட்ட ஒரு நான்முகனோ திருமாலோ வந்து கேட்டா இந்த காலத்தில் ஒன்று என்ன பண்ணுவோம் நிஜமாவே கடவுளான்னு கொஞ்சம் பயப்படும் இது தானே உண்மை அடுத்தது கடவுள் தான் அப்படின்னு ஊர்ஜிதமாச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணுவோம் ஒரு பட்டியலே போட்டுட மாட்டோம் இந்த அம்மா என்ன கேட்டிருப்பாங்கன்னு சொல்கிறீங்க என்ன வேணும்னு கேட்டவருக்கு இல்லை இல்லை எனக்கு எதுவும் வேணாம் ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்க நம்ம வீட்டில் கொஞ்சம் சாதம் இருக்குது கொடுக்கலாமான்னு கேட்கணும் அப்போ எந்த அளவு ஒரு மனம் படைத்தவர் அந்த தாயார் அப்படின்றத தான் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா எங்கள் நான்முகக் கடவுள் அன்னவாகனத்தில் அவர் எழுந்தருளி இருக்கும் பொழுது இந்த அம்மா போய் கேட்குறாங்களா கொஞ்சம் சோந்து போயிருக்கீங்க அவங்க வீட்டில் இருந்த சரஸ்வதி அம்மா சமைக்காத மாதிரியும் அவர் பசியோடு வந்து மாதிரி மாதிரியும் இந்த அம்மா உணர்வு எங்கள் வீட்டில் கொஞ்சம் பழையது தான் இருக்கும் சாதம் கொடுக்கட்டுமா கொடுங்களேன் உங்கள் வீட்டில் நான் எது சாப்பிட்டாலும் பெருமை இதில் பாருங்கள் அந்த கணவன் மனைவி இருவருக்கும் ஒத்த சிந்தனை அவர் என்ன சொல்கிறார் பெருமாளே நீங்கள் எங்கள் வீட்டில் பிறக்க போறீங்களா ஆஹா எங்களுக்கு செல்வ செழிப்பாக உங்களை எங்களால் வளர்க்க முடியாது இல்லை இல்லை உங்க வீட்டில் தான் பரப்ப இந்த மாதிரி அவங்க பழையது தான் இதுதான் இருக்கு பரவாயில்லையா சாப்பிட முடியுமா கொடுங்கள் இப்படியாக அந்த இருவருக்குமே அந்த அருளி செயல் அப்படின்றது வந்து தோன்ற ஆரம்பித்து விட்டன அதுக்கப்புறம் தான் அற்புதமான ஒரு ஆண் மகவு வந்து இவர் பதினோ அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் நம்ம பரமஹம்சர் அவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆண்டுகள் மட்டும்தான் ஆனால் அவர் வாழ்ந்த அந்த ஐம்பது ஆண்டுகளில் பல பல கதைகள் மூலமாக பல பல உண்மைகளை சமுதாயத்திற்கு சொன்னவர் அது மட்டுமல்ல ராமா ராமான்னு அவங்க அப்பா கூப்பிடுவாராம் ராமகிருஷ்ண பாபு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லமாக அழைப்பார்கள் என்ற குறிப்புகளும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் இருக்கின்றன இப்படியாக வளர்ந்த அந்த கதாதருக்கு வந்து ரொம்பவே அறிவு என்பது அந்த பிறந்த முதல் நாள் முதலே அவருக்கு இருக்கு அது மட்டுமல்ல அவருக்கு அந்த ஆன்மீக சக்தி என்பது இருந்து கொண்டே இருக்கிறது அதாவது அவருக்கு இயற்கையாகவே பாடல்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த குழந்தையாகத்தான் அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் வளர்கிறார் இவருக்கு வந்து இவர்கள் வந்து அந்த காலத்துல உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் அதெல்லாம் இருக்கு ஆனா இன்று எல்லாமே மனித குலம் என்று நமக்கு அறியும் அறியக்கூடிய ஒரு அறிவியல் அந்த ஒரு உலக அமைப்பில் நம்ம இருக்கின்றோம் அந்த காலத்துல இவர்கள் உயர்ந்த குடியில் பிறந்தார்கள் இந்த தாயாருக்கு பிரசவம் பார்த்தவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தாழ்ந்த குடி பெண்மணி அந்த பெண்மணிக்கும் மருத்துவச்சின் பேரு இந்த மாதிரி குழந்தைகள் பிரசவம் பா தான் அவருடைய தொழிலாகவே மேற்கொண்டார் அந்த பெண்மணி ஒரு முறை ராமகிருஷ்ணரிடம் அதுவும் எத்தனை வயசு ராமகிருஷ்ணரிடம் நான்கு வயது ஐந்து வயது சின்ன குழந்தை ராமகிருஷ்ணரிடம் வந்து அவர் கேட்கிறாராம் உன்னுடைய பூநூல் அணிவிக்கும் திருவிழா உபநயனம்னு பண்ணுவாங்க இல்லையா அதில் எனக்கு நீ ஒரு வரம் தர வேண்டும்னு கேட்கிறாராம் நான்கு வயது குழந்தைகிட்ட அந்த தாழ்த்தப்பட்ட பெண்மணின்னு ஒதுக்கப்பட்ட பெண்மணி என்ன வரம் கேட்டிருப்பார் அது என்ன என்பதை நாம் தொடர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம்